हाई फ्रेंड्स वेलकम टू मेहरव्यू अंप नेंजंगले नम्म मेहरव्यू चैनलुक्कु 10,000 सब्सक्राइबर्स उरुवाक्कि नींगा तंदिरुक्कीरींगा सत्यमा इंद पेर पुगल एल्लामे नम्म नेर्गलाय उंगल तांगा सेरुम उंगलाल मट्टुमे तांगा इंद वलर्च्ची एल्लात्तुक्कुम कारणमा इरुक्क मुडियुम वेरुम वार्त्तैक्काग ना इदै सोल्ललंगा मनसार उल्लुणर्ंदु ना सोल्रेंग नींगा मट्टुम इल्लैना ना इल्लंग ओव्वरु सब्सक्राइबर अधिगरिक्कुम पोदेल्लाम ऐया एनक्का सब्सक्राइब पण्णिट्टांग इवंग नल्ला इरुक्कणुम आंडवा इवंगलुक्कु अरुल कोडु अप्पडिनु मनसार वेंडिट्टु तांगा अडुत्तु पेसवे आरंभिप्पेन இருந்தா பொறுத்துக்கங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கன்னு சொல்லுவேங்க ஏதோ என்னால முடிஞ்சத நான் பேசுறேங்க பொறுத்துக்கங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்த்து வர நீங்க இன்னும் மேலும் மேலும் 100,000 சப்ஸ்கிரைபரை உருவாக்கணும் நீங்க தாங்க அதுக்கு ஆதரவு தெரிவித்து வரணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சிறகடிக்க ஆசை முத்து நாமளும் ஹனிமூனுக்கு போகலாம் அப்படினு மீனா பார்த்து சொல்றாங்க அத கேட்டுட்டு விஜயா சொல்றாங்க ஏண்டா நீ டிரைவர் அவ பூக்கட்றவ அவங்க எவ்வளவு பெரிய படி படிச்சிருக்காங்க அவங்க அந்தமானுக்கு போறாங்க நீ ஏதோ ஒரு பட்டிக்காடுக்கு போயேண்டா நீ அவங்களோட போகணுமா அப்படினு சொல்றாங்க விஜயா இத கேட்டுட்டு அண்ணா இங்க பாரு விஜயா முத்துவும் நீ பெத்த பிள்ளை தானே அவங்களுக்கு இப்பதானே கல்யாணம் இருக்கு அவங்களுக்கு ஹனிமூன் போறணும் ஆசை இருக்காதா அப்படிங்கறாங்க நீ பேசுறது எனக்கே நல்லா இல்லையே அப்படிங்கறாரு என்ன என்னங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய வேலையில இருக்காங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க அவங்க ஹனிமூன் போறது நியாயம் இவங்களுக்கு என்ன அப்படிங்கறாங்க அத கேட்டு முத்து ரொம்பவே கோவிக்கறாங்க இங்க பாருங்க நீங்க சொன்னதுக்காவே நாங்க கண்டிப்பா ஹனிமூன் போறோம் அப்படிங்கறாரு முத்து என்ன இது நாம ஒன்னு நினைக்கிறோம் இது ஒன்னு நினைக்குதுகளே இது இங்க பண்ற அலப்பற பத்தாதன அவங்கள அங்கேயே நிம்மதி இல்லாம பண்ண போதுகளே அங்கேயும் போக போதுகளா அப்படிங்கறாங்க இதுக்கு உடனே அந்த நம்ம யோகிய சிகாமணி அடா நம்ம மனசு தாங்க சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு டே இது ஒண்ணு ஃபேமிலி ட்ரிப் இல்லடா ஹனிமூன்ரா நாங்க மட்டும் தான் போவோம் உனக்கெல்லாம் நாங்க டிக்கெட் போட முடியாது அப்படிங்கிறாரு மனோஜ் உடனே முத்து சொல்றாங்க டே நான் ஒண்ணு உன் காசுல டிக்கெட் போட சொல்லடா அப்பாவோட காசுல நான் டிக்கெட் போட சொல்றேன் உனக்கு போட்டிருக்கல அதே மாதிரி எங்களுக்கும் போடு அப்படிங்கிறாரு ஆமாண்டா அவனுக்கு நீ டிக்கெட்டை புக் பண்றா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க அதை கேட்டு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணியும் உடனே ஏமாமா அவரோட எங்களோட வர சொல்றீங்க நாங்க தனியா போறோம் அவங்கள தனியா எங்கேயாவது போய்க்க சொல்லுங்க அவர்லாம் டிக்கெட் போட முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இதை கேட்டோடனே முத்து கோவப்பட்டுறாரு என்ன நீங்க நான் எப்ப பேசினாலும் நீங்க உள்ளர மூக்க நுழைக்கிறீங்க இது எங்க அப்பாவோட காசுல நீங்க போறீங்க உங்க உழைச்ச காசுல ஒண்ணும் போகலையே உங்க புருஷன் சம்பாதிச்ச காசுல ஒண்ணும் போகலையே எங்க அப்பாவோட காசுல டிக்கெட் எடுத்தா என்ன அப்படிங்கிறாரு முத்து இப்படி மத்தவங்க காசுல போற நீங்க எல்லாம் எதுக்கு வீரா பேசுறீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த ரோசமெல்லாம் அப்படிங்கிறாரு முத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயா சொல்றாங்க டே என்னடா இது மத்தவங்க காசா இது அப்பாவோட காசுடா நம்ம காசு தானே அப்படிங்கிறாங்க ஆமாமா இது நம்ம காசு தான் இது அப்பாவோட காசு தான் ஆனா அதை என்ன பண்ணீங்க நீங்க பத்திரமா வச்சிருந்த லட்சணம் தான் தெரியுதே அப்படியே தூக்கி மொத்தமும் அவன்டெல்லாம் தூக்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறார் முத்து அப்பவே நான் சொன்னேன் இந்த காசை அங்கே கொடுக்குறீங்க அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை அந்த பணத்தை ஆட்டையை போட்டுருவேன்னு சொன்னேன் அப்பா தான் கேட்காம உங்ககிட்ட கொடுத்துட்டாரு இப்போ பணம் போச்சு அப்படிங்கிறார் முத்து இதை கேட்ட உடனே இன்னொரு யோகிய சுயாமினி டூ அங்கேருந்து வர்றாங்க அதாங்க ரோகிணி இங்கே பாருங்க முத்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே பேசாதீங்க இந்த காசு நீங்கள் சம்பளம் வந்தானே வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறார் ஆமாம்மா சம்பாதிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட வரலையே அப்படிங்கிறாரு அதை கேட்ட உடனே மனோஜுக்கு அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சிருது அப்படியே தூக்கி வாரி போட்டுருது ரோஹிணி அது எதுக்கு அதெல்லாம் நம்ம கொடுக்க வேணாம் நீ பேசாம இரு அம்மா பாத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க உடனே ரோஹிணிக்கு கோவம் வந்துருதுங்க ஏங்க நீங்க இப்ப தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா அவர் என்ன மானங்கடத்தனமா பேசுறாரு இப்படி பேசுறீங்களே உங்க சம்பளம் வந்தோடனே அந்த டிக்கெட் காசை தூக்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க நீ தாமா கொடுக்கணும்னு சொல்ற ஆனா அவன் வாயிலிருந்து வருதான்னு பாத்தியா அப்படிங்கிறாங்க முத்து 27 லட்சம் இது 1 லட்சம் மொத்தம் 28 லட்சம் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல ஒரு ரூபா கூட கண்ணுல காமிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குறை நிறை இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்